weight குறைக்கணும் இல்லை weight ஏற்றணும் மசில் பில்ட் பண்ணணும் இல்லைனா உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அதுலேருந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் பேர்லேயும் ஒரு 10% கூட சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறாங்க. அந்த முக்கியமான விஷயன்றது ஏதோ அந்த டயட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது, இல்லை அந்த அது சம்மந்தமான விஷயங்களை வாங்குறது அதுவும் கிடையாது. அது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நிறையா டயட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை மசில் கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்றதுக்காகவும் ஏதாவது ஒர்க் அவுட் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை டயட்ஸ் பார்த்துருக்கலாம், இல்லை உடம்பு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு அதை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது டாக்டர்ஸை கூட பார்த்துருக்கலாம். நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களாக கூட வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது புக்ஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை அது சம்மந்தமான உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போகணுன்னு சொல்லி ஏதாவது செம்மையான பிராண்டட் ஷூஸு, இல்லை அந்த ஸ்மார்ட் வாட்சஸ் அது இது நீங்கள் என்னென்னவோ பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே வேலை செய்யாது, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கும். இது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏதோ இன்றைக்கி நேற்று கிடையாது. ஒரு ஃபேஸ் மாதிரி ஆரம்பிப்பீங்க, விட்டுருவீங்க, ஆரம்பிப்பீங்க, விட்டுருவீங்க, எல்லாமே இருக்கும் ஆனால் நடக்காது. அது என்னென்னா நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட மனசுக்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்காதது. ஸோ மனசோட பெர்மிஷன் அப்படின்னா நான் ஏதோ சும்மா இது ஒரு பேச்சுக்காக சொல்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லலை. இப்போ உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஒருத்தங்கக்கிட்ட பர்மிஷனோட தான் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும். இல்லை ஏதாவது ஒரு பெரிய டிசிஷன், ஏதாவது ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, இல்லை எங்கேயாவது ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அது எந்தளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் மனசுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இது ஒரு பேச்சுக்காக அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, இது ஏதோ ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறதும் கிடையவே கிடையாது. பார்ப்போமே, இப்போது உங்களுக்கு என்ன நாலேஜ் தானே வேணும், ஒரு நாலேஜ் இருந்தால் பண்ணிடலாமா? அது அது எதுவாக வேணா இருக்கட்டும். ஒரு டயட்டை பற்றி தெரியணுமா, இல்லை ஒரு ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு தெரியணுமா? எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமான விஷயம் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாத அளவு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபிலாசபி இருக்கும். நீங்கள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க ஒரு மெத்தடை சொல்லுவாங்க, அந்த மெத்தடே நீங்கள் ரொம்ப நாளாக அப்படியே கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன மெத்தட் சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிடும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடச்சிரும். சரி, பணம் இல்லை பட்ஜெட் தான் பிரச்சனையா? இருக்கே, எவ்வளவோ பணக்காரங்க இருக்காங்க, ஆனால் எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்காங்களா? இல்லை எல்லாரும் அந்த ஃபிட்டாக, இல்லை ஒல்லியாக இருக்கிறதோ, இல்லை மசில்டாக இருக்கிறதோ, ஏதோ ஒன்று, எல்லோரும் கரெக்டாக இருக்காங்களா? முடியவே முடியாது. ஏன்னா எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சொல்லப்போனால் ஒரு 100% ஒரு டெடிக்கேஷன் அப்படின்னா ஒரு 200-300% அப்படின்ற அளவுக்கு மனசுகிட்ட பர்மிஷன் வாங்குறதுன்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மனசோட பர்மிஷன் அப்படின்னா எதை சொல்கிறேன்னா, ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 2 வாரம் மட்டும் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், இது ஓகேவா அப்படின்ற விஷயத்த நீங்கள் மனசுக்கிட்ட கண்டிப்பாக உக்காந்து பேசியே ஆகணும். அது நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மனசு கூட பேசுகிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது பஸ்ஸில் போகும்போதோ, இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு எந்த டைமில் பிடிக்குமோ மனசு கூட ஒரு டைம் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு போடுறது, இல்லை ஏதாவது டிவி ஆன் பண்ணுறது, இல்லை எங்கேயாவது வெளில போயிடுறது. மனசு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்குது. உங்களுக்கு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறீங்க, ஒரு டயட்டு இல்லை ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயம் உங்களோட ரொட்டீன்லேருந்து மாறக்கூடிய ஒரு விஷயம் வருதுன்னா, நிறைய பேர் அப்படி ரொம்ப பயங்கரமாக கமெண்ட்ஸ் பண்ணுறது, பயங்கரமாக ரொம்ப டிஃபென்சிவாக பேசுகிறது, அந்த மாதிரியான ஒரு இதுக்கெல்லாம் போயிடுவாங்க. தன்னோட கருத்துலேருந்து மாறுபட்ட கருத்து ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஏன்னா முதல்ல மனசு பயந்துடும். நம்ம இது வரைக்கும் ஒன்றுக்கு செட் ஆகிருப்போம், புதுசாக ஒன்றுக்கு மாறுறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு மனசு பயந்துடும். ஸோ அந்த மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இல்லை, உங்கள் மனசுக்கிட்ட புரிய வச்சு உனக்கு தேவையான விஷயம் எல்லாமே கிடைக்கும். இப்போது நமக்கு ஒரு சில விஷயம்லாம் பிடிக்கும். சரி, ஓகே, அது ஏதாவது ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம், ஒரு நூடுல்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஒரு 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் அந்த டைம் வரைக்கும் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடு, நான் அது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்குறேன், நம்ம நல்லதுக்காக தானே பண்ணுறேன், நம்ம ட்ரை பண்ணுவோம், நல்லா இல்லைன்னா நம்ம திரும்ப மற்ற விஷயத்துக்கு பழையபடியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி மனசு கூட பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும், உடனே கிடைக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு ரொட்டீனில் அப்படியே பழகிருக்கீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களோட மெமரி, ஒரு குறிப்பிட்ட உணவு, ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் உடனே தூக்கிப்பட முடியாது. அதையும் ஸோ அது எல்லாத்துக்கும் டைம் ஆகும். இல்லை வேலை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை தவிர மீது எல்லாத்தையும் மாற்றிக்கிறதுக்கு மனசுக்கிட்ட பெர்மிஷன் கேளுங்க. ஸோ உங்கள் மனசோட பெர்மிஷன் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதான் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருந்தாலும் சரி, காசு இருந்தாலும் சரி, நாலேஜ் இருந்தாலும் சரி, மைண்ட் அப்படின்ற ஒன்று ஒத்துழைக்காமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டான டயட்டே ஃபாலோ பண்ணாலும் திடீர்னு ஒரு டவுட் வரும், ஒரு பயம் வரும், ஒரு ஏக்கம் வரும். நீங்கள் மனசோட பெர்மிஷனில் ஆரம்பித்தாலும் அப்படியே 3 மாதத்துக்கு இல்லை ஒரு 2 வாரமே வச்சுக்கோ, இல்லை 2 நாள்லேயே வச்சுக்கோ, உடனேலாம் அப்படியே செம்மையாக எதுவும் ஆகிடாது. அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமலாம் இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிவி பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழைய உணவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுதுன்னா டக்குன்னு மனசுக்கு ஒரு ஏக்கம் வரும். ஆஹா, அதை பண்ண, அதை விட்டுட்டு இதை சாப்பிட்டுட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி. அப்போ உங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும், சரி நம்ம உங்கள் பெர்மிஷனில் தான் நான் ஆரம்பித்தேன், சரி இப்போ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். மனசுக்கு இல்லைனா இல்லை சரி இது விட்டலாமா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்கிட்டே கேளுங்க. உங்கள் மனசே சொல்லிடும் சரி சரி பரவாயில்ல விட, என்ன ஒரு கொஞ்ச நாள் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசே சொல்லிடும். நீங்கள் மனசை போட்டு ரொம்ப உருட்டி மிரட்டவெல்லாம் கூடாது. அதுக்கு டைம் கொடுத்து அதுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிங்க. அதுக்கப்புறமும் உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. மனசு சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு மனசுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களை விட்டுரும். ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சொல்கிறது நமக்கு ஒரு இடம் இருக்குது, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். ஸோ அந்த ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வேணும். அது எந்த டயட்டாக இருக்கலாம், ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு நல்ல நாலேஜ். அதுக்கு நமக்கு கொஞ்சம் கையில் காசு வேணும். ஒரு வேளை கொஞ்சம் இயற்கை சார்ந்த மாதிரியான ஒரு உண்மையான வாழ்வியலுக்கு அவ்வளோ காசெல்லாம் தேவைப்படாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு கண்டிப்பாக காசு தேவைப்படும். ஸோ அப்படி அந்த காசு, நாலேஜு இருந்தாலும் டைமும் தேவைப்படணும். அப்படி ஒருவேளை டைம்லேயே அதாவது எப்பாவது லீவ் இருக்கும்போது ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் விஷயம் மனசு. அந்த மனசு உங்களுக்கு எப்போ கரெக்டாக ஒத்துழைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜும் வேணும், கொஞ்சம் கையில் ஒரு காசு, டைம், இந்த மற்ற விஷயங்களும் ஒத்துழைச்சிச்சின்னா மனசு ஓகே இது கரெக்டான ஒரு டைம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு மனசே உங்களுக்கு சொல்லிடும். அப்புறம் நீங்கள் தாராளமாக உங்களோட டயட்டோ, ஜிம்மோ, லைஃப் ஸ்டைலோ ஏதோ ஒன்றாவது நீங்கள் செம்மையாக ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.